ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஸோ என்னோடய பொண்ணோட எல்கேஜி புக் தான் இது. ஸோ பசங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்லேருந்து வந்து வீட்லேயே வந்து சொல்லிக் கொடுங்க. ஸோ என்னோடய பொண்ணுக்கு வந்து நான் சொல்லி கொடுக்கல, பட் நீங்கள் சொல்லி கொடுக்குறதுனா இப்போவே வந்து ஒரு புக் எடுத்து ஸோ இந்த மாதிரி ஸ்டார்டிங்லேருந்து சொல்லி கொடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீப்பிங் லைன். ஸோ ரெண்டு டாட் வச்சுட்டு ஸோ அதை வந்து ஜாயின் பண்ண சொல்லுங்கள். ஸோ பாருங்கள் என் பொண்ணு இருப்பாங்க எப்படி எழுதியிருக்கா பாருங்கள். ஸோ இந்த மாதிரி சொல்லிக் கொடுங்க, இந்த ஸ்லீப்பிங் லைன் சொல்லிட்டு பசங்கள்கிட்ட சொல்லுங்கள். ஸோ செகண்ட் பார்த்திங்கன்னா ஸ்டாண்டிங் லைன். ஸோ இது வந்துட்டு ரெண்டு டாட் வச்சு அதை வந்து ஜாயின் பண்ணுறது. ஸோ வீட்லேயே குழந்தைங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரைனிங் குத்திங்கன்னா ஸ்கூலுக்கு அவங்களுக்கு போனோன்னா ரொம்ப ஈஸியாகும். ஸோ எந்த கம்ப்ளைண்ட்டும் வராது, ஈஸியாக அவங்க எழுதலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஸ்டாண்ட்லிங் லைன் இது. ஸோ இதுவும் அவ்வளோதான். ஸோ ரெண்டு டாட் வச்சு அதை வந்து நீங்கள் ஜாயின் பண்ண சொல்லுங்கள். ஸோ அவங்களுக்கு தெரியலன்னா நீங்கள் கை பிடிச்சி அவங்களுக்கு நீங்கள் சொல்லி கொடுங்க. ஸோ ஸ்டார்டிங்லேயே வந்து இந்த மாதிரி தான் நீங்கள் சொல்லி கொடுக்கணும். நிறைய இப்படி பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா, ஸோ ஸ்டார்டிங்லேயும் பையன் பொண்ணு யாருன்னா ஸ்கூலுக்கு சேர்க்கணும்னு நினைங்கன்னா இந்த மாதிரி ட்ரைனிங் கொடுத்து ஸோ அப்புறமா அனுப்புங்க ஸ்கூலுக்கு. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது என்னோடய பொண்ணு புக்கு தான் இது. ஸ்டார்டிங்கில் பாருங்கள் அவள் எழுதியிருக்கிறது இந்த மாதிரி தான். ஸோ அது மேலே வந்து ஒரு ஏ ஒன்று டாட் வச்சு எழுதி பாருங்கள். ஸோ அது வரலன்னா ஸோ ஏ போட்டு அது மேலேயே வந்து எழுத சொல்லுங்கள். ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ எழுதுறதுக்கு. அடுத்ததாக வந்துட்டு பி, பியும் அதே மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஏபிசிடி ஸோ ஒரு நாலு நாலு எழுத்த நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பசங்க ரொம்ப சீக்கிரமாக வந்து கற்றுப்பாங்க. அது மேலேயே வந்து எழுத சொல்லுங்கள் நீங்கள். ஸோ என்னோடய பொண்ணு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கான். ஸோ பாருங்கள் புக்கெல்லாம் வந்து எழுதும் போது கிழிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அவ்வளோ ஒரு அவளுக்கு கஷ்டம் அது. ஸோ நான் வீட்டில் வந்து அவளுக்கு ட்ரைனிங் கொடுக்கல. ஸோ நீங்கள் யாருன்னா சேர்க்குறதா முதல்ல பசங்களுக்கு வந்து கொஞ்சம் ட்ரைனிங் கொடுத்து அப்புறமா வந்து சேரணும். ஸோ பாருங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து அவர் எழுதி சின்ன குறிப்பிட்ட டாட் வச்சு கூட நீங்கள் சேர்க்க சொல்லலாம். ஸோ பாருங்கள் குட் வாங்கியிருக்காங்க பாருங்கள். அதுக்கப்புறமா ஸோ 2 மந்த் ஆகித்தான் அவங்க அவ்வளோ வந்து ப்ராக்டிஸ் கொடுத்தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.